Hello friends, welcome to banana leaf fish kulambu seyalam paakalama இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியான ஒரு fish kulambu recipe தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இங்க ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதுக்கு அப்புறம் ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியும் ரஃபா chop பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இது வணங்கற டைம்ல நம்ம மீன்ல எல்லாத்துலயும் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி இந்த மாதிரி தடச்சு வெச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்ல இருக்கிற புளியை தண்ணியில ஊற வெச்சுக்கோங்க இந்த ரெண்டத்தையுமே நீங்க குழம்பு ஆரம்பிக்கும்போதே ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி வரமிளகாவ நல்லா இங்க வணங்கிடுச்சு இது கூட நானு கொஞ்சமா தேங்காவை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்றதுக்கு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு 1/2 டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு 1 பிஞ்ச் அளவு வெந்தயமும் 1 பிஞ்ச் அளவு ஓமமும் எடுத்துக்கோங்க இதெல்லாத்தையும் ஒரு panல dry roast பண்ணி நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் இது கூட நானு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு வந்து உங்களுக்கு 2ல இருந்து 3 பேர் சாப்பிற அளவு நான் இன்னைக்கு சொல்லிருக்கேன் நல்ல லைட்டா கலர் மாறட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கடலை பருப்பு எல்லாம் நல்ல ஃப்ரை ஆயி வந்திருக்குது இப்போ இத தனியா எடுத்து வெச்சிருங்க ஆறனதுக்கு அப்புறம் இத அரைச்சு நல்ல நைஸா பொடியா அரைச்சுக்கோங்க இத இப்போ நம்ம வணக்கிறதுக்கு நான் இங்க ஒரு கட்டை பூண்ட வந்து மேலையும் கீழையும் மட்டும் கட் பண்ணிட்டு அந்த தோளோட இன்னைக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கேன் நான் இப்போ ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம் அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு கடுகு சேர்த்துட்டு நான் அந்த பூண்டவும் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு வணக்கிக்கிறேன் முதல்ல அதே மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி வரமிளகாய் தேங்காய் போட்டோம் இல்லையா அதுவும் ஆறினதுக்கு அப்புறம் நான் அரைச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கேன் அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது ரொம்ப 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 சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த குழம்பு ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதை சேர்த்துட்டு நான் அந்த புளி கரைசலையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பவுடர் கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி பொடி அதையும் சேர்த்துட்டு அரைச்சி நான் எடுத்துக்கிறேன் அந்த பொடி எல்லாத்தையும் இப்போது நம்ம அந்த கடாயில் நல்லா கொதிச்சு வரும்போது அந்த பொடி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு ரெடியூஸ் ஆகி வரும் அந்தளவு இதை நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்ல ஒரு மணம் வருது இப்போவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட அது கொதிச்சிருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நான் சைடில் வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம மீன் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா பொறுமையாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லா மீன் பீஸும் நல்லா உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போனா தான் ஒரே மாதிரி வெந்து வரும் உங்களுக்கு நான் இன்றைக்கி தலை பீஸும் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம மீன் துண்டுகள் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இது நல்லா கொதிச்சா போதும் நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் தான் வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு நான் இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான மீன் குழம்பு இங்கே ரெடி ஆகிடுச்சு நான் இன்னைக்கு டேம் மீன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இதே மாதிரி குழம்பு வைக்கலாம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்